பிரியாணி ரெண்டு மலக்குகள் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ற ரெண்டு மலக்குகள் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. யார் மலக்கு? அனில் யமீனி வஅனி ஷிமாலி கஈத். உங்களோட வலது பக்கம், உங்களோட இடது பக்கம், உங்களோட வலது பக்கம், உங்களோட இடது பக்கம் ரெண்டு மலக்குகள் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எவ்வளோ பயந்து வாழோம், ரகசிய வாழ்க்கையிலையும் பயந்து வாழோம். ஒருத்தரும் பார்க்காங்க இல்லைன்னு நாங்கள் பாவம் செஞ்சிடப்படாது. ஒருத்தரும் பார்க்கல இந்த ரகீப் அத்தீத் இருக்கிறார். அல்ல அடுத்ததாக சொல்கிறான், நீங்கள் ஒரு வார்த்தை உங்களோட வாயால் வெளிவந்தா இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். யார்கிட்ட போயிடும்? ஒன்று ரகீபிடம் போகும், இல்லாட்டி அதீதிடம் போகும். சும்மா வீணாகா. அவர் ரெண்டு மலக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருடையுமா? ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தரோடையும் ரெண்டு மலக்குகள் இருக்கிறார். ரகீப் அதீத். ஹதீஸில் வந்திருக்கிறது, அபூ உமாமா ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அதாவது வலது மலக்கு தான் நன்மை எழுதுகிறவர், இடது மலக்கு இருக்கிறாரே பாவங்கள் எழுதுவார். இப்ப வலது உள்ள மலக்கு நன்மை செஞ்சா பத்து நன்மை எழுதிடுவார். பத் குர்ஆன் ஓதினோம், ஒரு எழுத்து பத்து, ரெண்டு எழுத்து இருபது, மூணு எழுத்து முப்பது எழுதிடுவார். ஆனா இடதுல உள்ளவர் இருக்கிறாரே பாவம் ஒன்று செஞ்சதோட இந்த வலதில் இருக்கிற மலக்கு சொல்றார் கொஞ்சம் ஏழு மணித்தியாலம் போறோம். எத்தனை மணித்தியாலம்? சில நேரம் அவன் தவறுதலாக பாவத்தை செஞ்சு இஸ்திஃபார் செய்யலுமே, பாவ மன்னிப்பு தேடலுமே, ஏழு மணித்தியாலம் அவர் இஸ்திஃபார் எதுவும் செய்யலண்டா தான் இடதில் உள்ள மலக்கு எழுதுகிறார் நீ ஒரு பாவம் செய்தாய். அல்லாஹ் வைத்திருக்கிறான் பாதுகாப்பதற்காக.